வெல்கம் டு சாத்தியம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பெண்களுக்கு மூடு வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய அஜாலஜனல் ப்ராடக்ட் இருக்குது, அது ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் வாங்கிக்கலாம், என் நம்பரும் அதில் இருக்குது. அதாவது என்ன தான் பெரிய ரகட் கேலாக இருந்தாலும் எனக்கு மூடு வந்துச்சு வா வந்து மேட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சிக்னல்ஸ் இருக்குது, அந்த சிக்னலை வச்சு தான் இன்றைக்கி நான் மூடாக இருக்கேன், இன்றைக்கி மேட்டர் போடலாம் அப்படின்றத வெளியில் காட்டுவாங்க. இதுதான் விஷயம். ஒரு சில ஆட்டிடியூட்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஸ்மைலு. எந்த நேரமும் மூஞ்ச ஒருன்னு வச்சுருக்கவங்க அன்றைக்கின்னு பார்த்தா ஹி 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 ஹின்னு இழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்பயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ரைட்டு, இன்றைக்கி சம்பவம் ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? வேறு ஏதாவது ரீசனுக்காக சிரிப்பாங்கன்னா கண்டிப்பாக சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா கல்யாணம் பசங்களுக்கு நல்லாவே தெரியும், கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு தெரியாது, கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் பொண்டாட்டி சிரிக்கிறதுன்றது அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறக்குள்ள தான் சிரிப்பாங்க, இல்லை அவங்க அம்மா ஃபோன் பண்ணால் தான் சிரிப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம குடும்பத்தில் இருக்கக்குள்ளே கண்டிப்பாக சிரிப்புன்றது ஒன்று வரவே வராது. அப்படி சிரிப்பு வந்துச்சுன்னா சம்பவத்துக்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்னென்னா, அவங்களே வந்து வாண்டடாக பேசுவாங்க அவங்கள்ட்ட, அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவாங்க. மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா வந்தீங்களா, தட்டை தூக்கி வச்சு சோற போட்டுட்டு தப்புன்னு போய் படுத்துருவாங்க போத்திட்டு. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்க, இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணுவாங்க, அதை கம்யூனிகேஷனை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அப்பயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஒரு நல்ல மூடில் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த பீரியட் முடிஞ்ச இப்போ நாலு அஞ்சாம் நாள் முடியுதுன்னு வச்சிங்களா, இல்லை மூணாம் நாள் முடியலன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து 15 நாள் வரைக்கும் பெண்களுக்கு மூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட்ரோஜினுடைய அளவு வந்து ஈஸ்ட்ரோஜின் ஹார்மோன் சுரக்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அதனால் அவங்க வந்து மூடு கொஞ்சம் நல்லாவே வரும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து எப்பயும் மைண்டில் வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பெண்கள் வந்து பூ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இது அவங்க கொடுக்குற ஒரு அருமையான சிக்னல், ஓகே இன்றைக்கி மேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் பெண்கள் வந்து மூடாகிட்டாங்க தெரிஞ்சுக்கணும், ஏன் ஆண்களே அப்ரோச் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, பண்ணக்கூடாது. என்ன ரீசன்னால அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, பெண்களுக்கு மூடு இல்லாமல் நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு முழுமையான திருப்தியை நீங்கள் அடையவே முடியாது, ஆண்களும் சரி பெண்களும் சரி. பெண்களுக்கு மூடே இல்லாமல் நீங்கள் நான் போட்டேன் அவனும் தூக்கி வச்சு என்ன தான் நீங்கள் பார்த்து குத்து குத்துன்னு குத்துனாலும் சரி தான், உங்களுக்கு ஆண்களுக்கே வந்து அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. ஓகேவா? சும்மா அப்படியே ஜீராவில் போட்ட குலோப் ஜாமுன் மாதிரி கொல 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 கொலன்னு இருக்குள்ள நீங்கள் சொருவி பாருங்கள், சும்மா அப்படியே வழு வழு வழுன்னு உள்ளே போயிட்டு இருக்கணும், உங்களுக்கே நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியும். அதனால் பெண்களுக்கு மூடு வர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? அடுத்த விஷயம்னா அலங்காரம் பண்ணுவாங்க. இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கணவன் நேரத்தில் அலங்காரமே பண்ண மாட்டாங்க. அவங்க அலங்காரம் பண்ணுறாங்க, கண்ணுக்கு மை விட்டுக்கிறாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி ரைட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்ல மூடில் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களை கிண்டல் செய்வாங்க. என்னென்னாக்கா ஏதாவது கொஞ்சம் ஃபன்னாக பேசுகிறது, இல்லை உங்களை கலாய்க்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. ஆமாம், நீ அப்படியே செஞ்சு கிழிச்சிருவ, இன்றைக்கி போட்டு தள்ளிடுவ அப்படின்வாங்க. ஸோ அதை வந்து உங்களை வந்து மட்டம் தட்டுறது கிடையாது, அதாவது நீங்கள் செஞ்சு கிழிக்கணும் போட்டு தள்ளணுன்றதை உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? பெண்களுடைய நாசுக்கான மொழிகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முத்தம். இது வந்து ஒரு படி மேலே, இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படுத்துருக்கீங்க அப்படின்னா திடீர்னு உங்களை வந்து கட்டி பிடிச்சி லைட்டாக ஒரு முத்தத்தை கொடுப்பாங்க. அது இப்போ நேரம் தான் சொல்லி ஒரு மனநடி புரியல, சரி ஒரு முத்தத்துலேயாவது இந்த மரமண்டை ஏறுதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தத்தை கொடுப்பாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான், ரைட்டு கண்டிப்பாக வந்து இன்றைக்கி சம்பவம் பண்ணியாகண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த விஷயம் என்னென்னா, ஒரு ரொமான்டிக் லுக்கு, ஒரு கனிவான காதலான ஒரு பார்வை. நீங்கள் காமமான பார்வையை எதிர்பார்த்தீங்கன்னா அது அங்கே நடக்காது. ஓகேவா? ஏன்னா எப்பயும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நாசுக்காக தான் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. நம்ம தான் வந்து ரேப் பண்ணுற ரேஞ்சுக்கு, இந்த பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் ஆனந்தராஜ்லாம் பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும், பார்த்தா அவங்க ரேப் பண்ணி கொலைலாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம், பிடிச்சி சட்டை கட்டிலாம் பிடிச்சி கிழிச்சு நீ சம்பவத்தை முடிச்சிருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, ரொம்ப நாசுக்காக அவங்களுடைய விஷயத்தை வந்து வெளியில் சொல்லுவாங்க, அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதான். சரியா? இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களோட மனைவி பண்ணாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி சம்பவம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நல்லா சம்பவம் பண்ணி சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.